இன்றைக்கி டிஃபனுக்கு பச்சை கலர் தோசையும் சிவப்பு கலர் சட்னியும். ஆமாம், கிட் ஸ்பெஷல் இன்றைக்கி. கிட் ஸ்பெஷலா? ஆமாம், குழந்தை நல்லா வெகு வச்சுக்கு இதுதான் பண்ணித்தருவேன். ஈஸியாக ஏமாத்திடலாம். என்னென்னா பட்டாணி இருக்குல்ல, இந்த பட்டாணி நல்லா அரைச்சிட்டு இந்த இட்லிக்கு ஏதாவது பச்சை இட்லி பச்சை தோசை என்னமாவோ கோதுமை தோசையில் கூட நல்லா அரைச்சிட்டு அதில் கலந்துட்டோன்னு வச்சுங்களேன். அது கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப சீசன் கிடைக்கும் போது ரொம்ப உடம்பு ஹெல்த் இருக்குது, பட்டாணி ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ இதனால் இது மாதிரி எதுவும் இப்படி வேணால் பண்ணலாம். நம்ம முன்னெல்லாம் பொறி பொறிக்க வச்சிட மாட்டேன், வச்சிருவோம் இல்லையா, அதுக்காக அரைச்சிட்டு. அதுமாதிரி வேர்க்கடலை எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஸோ வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை எப்படின்னா பச்சை வேர்க்கடலை நல்லா வறுத்துடணும், வறுத்துட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துடணும். தோலோட போடலாம், தோல் எல்லாம் போட்டு அதோட டேஸ்ட்டு. அதுக்கு வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, தக்காளி வதக்கின்றுவேன். தக்காளி நல்லா வதக்கின்ட்டு இந்த வறுத்த வேர்க்கடலை இது ரெண்டு அரைச்சிட்டு உப்பு போட்டு அப்புறம் இது போட்டுக்கலாம். சப்போஸ் தக்காளி வேண்டானா எலுமிச்சி மழை ஜூஸ் போட்டு புரிஞ்சுக்கலாம், அதுவும் வேண்டானா புளி போட்டு போட்டுக்கலாம். இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து எல்லாரும் சாப்பிட்ருவான். என்னென்னா இந்த எல்லா வெஜிடபிளும் உள்ளே போகும், இந்த ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக குழந்தைகளுக்கு காத்தால் கொடுக்குற டிஃபன் இது இன்றைக்கி. பட்டாணி தோசை, வேர்க்கடலை சட்னி. ஆமாம், இட்லி சூப்பராக இருக்கும். நம்ம மாவுனா வந்து நம்ம என்ன மாவு எடுத்துக்கிறோமோ, ரவை தோசை மாவோ இல்லை பச்சரிசி தோசையோ இல்லை நார்மல் தோசையோ இல்லை சிறுதானிய தோசையோ இல்லை இட்லி ரவை இட்லி எல்லாத்துக்குமே இதை அரைச்சி போட்டோன்னு வச்சிங்களேன் நல்லாயிருக்கும். அதுமாதிரி சப்பாத்தி பூரி கூட நல்லா அரைச்சிருந்தது. இப்போ நான் மிக்சியில் போட்டு துளியூண்டு ஜலம் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு மாவை கலந்துக்கிறேன். ஓகே, இதுக்கு மட்டும் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்கும், இந்த பட்டாணிக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன். ஓகே, மிக்சியில் கொஞ்சம் ஜெல விட்டு அரைச்சிருந்து பார்த்தீங்களா, பட்டாணியை அதை அப்படியே போட்டேன். இது வந்து தோசை வாக்கும்போது அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதுமாரி பூரி பண்ணும்போதும் சரி, சப்பாத்தி பண்ணும்போதும் சரி, இட்லி வதக்கும் போதும் பச்சை அரைச்சா போகும். அரைச்சிருந்து இப்போ நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்துனா அப்படி தோசை பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள். அலம்பி விட்டுருந்தேன், இப்போ அப்படியே கலந்துருந்தேன். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நம்ம சப்போஸ் அந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அந்த பச்சை பட்டாணி பிடிக்கும் அப்படின்னா நிறையவே போடலாம். நம்ம இந்த சீசனில் பட்டாணி இதெல்லாம் கிடைக்கும்போது கடலைக்கிழங்கு பரங்கிக்காயெல்லாம் கிடைக்கும்போது நிறைய நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த பிள்ளை வாக்கும்போது நல்ல கலர் வரும். அது சரி, ரெடி தோசை பார்த்துக்கிறதுக்கு. ஓகே, இந்த வேர்க்கடலை சட்னிக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும், 100 கிராம்ஸ் இருக்கும் வேர்க்கடலை. இந்த ஒரே ஒரு பீஸ் வந்து இஞ்சி, ஒரு 3 மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தக்காளி மட்டும் கொஞ்சம் வதக்கின்றேன். தக்காளி வதக்கிட்டு இந்த சூட்டில் வந்து இந்த இஞ்சி பத்த மிளகாயும் போடுவேன். அப்புறம் போட்டு அரைக்க வேண்டியதான். இது சிம்பிள் சட்னி. இது இது வந்து இந்த எல்லா டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும். அது ஆமாம், தக்காளியை வதக்கின்றேன். அப்படியே பச்சையாக போட வேண்டியதான் இருக்கு இல்லையா. இந்த சூட்டில் இதை போட்டேன், பச்சை மிளகாய் இஞ்சி, அப்புறம் இந்த வேர்க்கடலை, உப்பு, உப்பு கொஞ்சம் காஞ்சானே அரைச்சிக்கிறேன், கொஞ்சம் கடுகும் தாளிச்சு வச்சுக்கிறேன் போடுறதுக்கு. நல்லா அரைச்சிட்டுருக்கேன் கெட்டியாக. ஆமாம், வேர்க்கடலை, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு. இதில் வந்து கொஞ்சம் இது வந்து எப்படின்னா இது வந்து எந்த இது எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறேன் நான், அலுமினி ஜலம் விட்டுட்டு. இப்போ தோசைனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கட்டும் கலந்துட்டுருக்கேன். கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு காத்தாலைக்கு இப்படி இப்படி பண்ணலாம். அப்படி ஜலம் விட்டுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. எல்லோரும் பசங்களுக்கெல்லாம் வேர்க்கடலை பிடிக்கிறதுனால சாப்பிட்ருவோம். ஆயிடுச்சு இல்லையா, தாளிச்சு போட்டுறேன். ரெண்டா ரெண்டு கடுப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம், ஆப்ஷனல் ஆப்ஷனல் போட்டிருக்கேன். இதுக்கு தேங்காய்லாம் தேவையில்லை, தேங்காய்லாம் வேண்டாம். ஸோ சட்னி, வேர்க்கடலை சட்னி ரெடி. தோசை பார்க்க போகிறோம். நார்மல் தோசை தான், இன்னும் இது இல்லை. பட்டாணி தோசை இந்த சீசனில் வந்து இப்போ கிலோ 50 ரூபா சொல்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கிலோ 3 கிலோ 100 ரூபான்னு சொல்லுவான். இல்லை, அந்த ரேட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம லாஸ்ட் டைம் காமிச்சிருக்கோம். அப்படி வாங்கிட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது கிட்டத்தட்ட 6 மாதம் வரும் நம்ம கடையில் வாங்காமல். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி வாங்கி. குழந்தைக்குனா நெய் விட்டு வத்துருவேன். அப்படியா? இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு தோசை இல்லையா, கொஞ்சம் அப்படியே பியும், அதுக்கப்புறம் தெரியாது. நான் வந்து கொஞ்சம் தான் போட்டேன், சும்மா ஒரு ஒரு பிடி தான் போட்டிருக்கேன். பட்டாணி
கொஞ்சம் கலர் இதுவாக இருக்குது. அங்கே பார்த்துருக்கேன் பாருங்க, நிறைய வேணும்னா நல்லா கலர் பிடிக்கும் அப்படின்னா நல்லா போடலாம். நம்ம எவ்வளோ மாவு எடுத்துக்கோமோ ஈக்குவலாக கலந்துக்கலாம். ஆனால் தோசை வாக்க வரும், இட்லி வாக்க வரும், எல்லாம் நல்லா வரும். பண்ணலாம் அப்படி இது கலந்துட்டு தோசை ரெடி போட்டு பட்டாணி தோசை, வேர்க்கடலை சட்னி. கொஞ்சமாக போட்டு நல்லா கலர் வந்து கொஞ்சம் நார்மல் பச்சையாக இருக்கு, நல்லா போட்டு நல்லா க்ரீனாக வரும். தக்காளியும் ஒன்று தான் போட்டிருக்கேன். பச்சை கலர் தோசையும் சிவப்பு கலர் சட்னியும். ஆமாம், ப்ரோட்டீன் தோசை. ஆக்சுவலாக ப்ரோட்டீன் தோசை, ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். சூப்பர், தேங்க்ஸ் ஜெய்சி. ஓகே.